ஒரு நாட்டுடைய ராணுவத்தில் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்காக எப்படி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை வச்சுருக்காங்களோ அதே போல் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய எதிரிங்களை வீழ்த்துறதுக்காக ராணுவத்தில் வெல் ட்ரெயின்டு ஸ்னைப்பர் டீம்ஸுமே வச்சுருப்பாங்க. போர்களில் ஸ்னைப்பர் டீம் எப்படி செயல்படுவாங்க, மேலும் இந்திய ராணுவத்தோடைய ஸ்னைப்பர் டீமை பற்றி முழுசாக பார்ப்போம். போர்க்காலத்தில் க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எதிரிங்களை அசால்ட் ரைஃபிள்ஸை வச்சு வீழ்த்துவாங்க. அதுவே ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எதிரிங்களை வீழ்த்துறதுக்காக போர்களில் தனித்துவமாக பயன்படுத்தக்கூடியதுதான் ஸ்னைப்பர். இந்திய துணை கண்டத்தை பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலத்தில் பிரிட்டிஷ் அதிகாரிங்க காடுகள்ல வேட்டைக்கு போகும்போது அங்க காட்டு பகுதியில வேகமா பயணிக்கக்கூடிய பறவையான ஸ்னைப்பர் பிரிட்டிஷ்காரங்களால் அவ்வளவு சீக்கிரம் வீழ்த்த முடியாத ஒரு பறவையா இருந்தது. ரொம்ப தொலைவுல இருந்து இந்த பறவையை வீழ்த்தக்கூடிய ஆளுங்களை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஸ்னைப்பர்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி இந்தியாவில இருந்து போன ஸ்னைப்பர்ன்ற பேர் தான் போர்க்களத்துல ரொம்ப தொலைவுல இருக்கக்கூடிய எதிரிங்களை வீழ்த்துறதுக்காக பயன்படக்கூடிய தனித்துவமான கன்ஸ் உலகம் முழுக்க ஸ்னைப்பர்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸ்னைப்பர் கன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல ரொம்ப நீளமான பேரலோ அது கூடவே ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் நடந்துட்டு ஆயிரக்கணக்கான இந்திய தரைப்படையில மட்டுமே 10,000 அதிகமான ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. இந்திய ராணுவத்தோடைய ஸ்னைப்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஷாட்ல எதிரிங்களை வீழ்த்தக்கூடிய கேப்பபிள் கொண்டவங்களா இருக்காங்க. இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்னைப்பர் டீம்ல ஸ்னைப்பர், ஸ்பாட்டர், ஃபைட்டர்னு மூணு பேர் இருப்பாங்க. இதுல ஸ்பாட்டரா இருக்கக்கூடிய உங்க டார்கெட்டை துல்லியமா கண்காணிக்கவும் விண்ட் டைரக்ஷன், டார்கெட் பொசிஷன்லாம் துல்லியமா கண்காணிச்சு சொல்லுவாங்க. இப்படி ஸ்பாட்டரோட ஹெல்ப்போட ஸ்னைப்பர் டார்கெட்டை துல்லியமா வீழ்த்துவாங்க. இதுல ஃபைட்டரா இருக்கக்கூடியவங்க ஒருவேளை எதிரிங்க கிட்ட வந்தா உடனடியா டீமா சேர்ந்து பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜம்மு காஷ்மீரோடைய பார்டர்ஸ்ல அத்துமீறி உள்ள நுழையக்கூடிய டெரரிஸ்டுங்களை இந்திய தரைப்படையோடைய ஸ்னைப்பர்ஸ் அத்துமீறி உள்ள நுழைய பாக்குறவங்கள துல்லியமா வீழ்த்துவாங்க. இந்தியாவுடைய பார்டர்ஸ்ல ஸ்னைப்பர் சோல்ஜர்ஸ் எதிரிங்களை வீழ்த்த 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுறாங்க. இந்திய தரைப்படையோடைய சக்தி வாய்ந்த ஸ்பெஷல் போர்ஸ் ஆன பேராஎஸ்எஃப் 2009 ஏப்ரல் மாசம் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய லோக்டாக் ஏரி பகுதியில ஆபரேஷன் சம்மர் ஸ்டாம் என்ற பேர்ல பேராஎஸ்எஃப் ஸ்னைப்பர் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம 120 மேற்பட்ட டெரரிஸ்டுங்களை வீழ்த்தினாங்க. இந்தியாவுடைய மார்க்கோஸ் கமாண்டோஸ், கட்டாக் கமாண்டோஸ், கோப்ரா கமாண்டோஸ் உட்பட இந்தியாவுடைய பலவிதமான ஸ்பெஷல் போர்சஸ்ல ஆயிரக்கணக்கான ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. இந்திய ராணுவம் டிராகனவ், லீ என்ஃபீல்டு, மௌசிர், SP-66 ஸ்னைப்பர், மிரிட்டா, ஸ்கார்பியோ உட்பட பலவிதமான ஸ்னைப்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்தியாவுடைய ஆர்ம்டு போர்சஸ் உடைய சுப்ரீம் லீடரா இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பொறுப்புல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கும் இந்தியாவுடைய ஆர்ம்டு போர்சஸ் உடைய ஸ்னைப்பர்ஸ் பாதுகாப்பு கொடுக்கறாங்க. வீடியோ பாக்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.